వాడుతూ ఉంటాం. அதாவது நாளைக்கு மத்தியானத்தோட கிளாஸ் முடியுது, நாளைக்கு மத்தியானத்தோட கிளாஸ் முடியுது. நீங்க இந்த மனோன்மணி மெடிடேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது நீங்க செஞ்சிருக்கீங்களா? யாராவது லைட்டா செஞ்சிருக்கீங்க? அப்ப நாளைக்கு காலையில, இல்ல இப்ப செய்யல, நாளைக்கு காலையில. அப்ப ஆக்சுவலா காலைல ஒரு இங்கதான் நம்ம இருக்கிறோம், அதனால இன்னைக்கு 10:30 ஆச்சு, நாளை காலையில 9:30 ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஆனா காலையில எல்லாரும் இங்க இருக்கிறதா இருந்தா 6:30 அல்லது 7 to 8 மனோன்மணி தவம் இங்க வச்சு செய்யலாம். ஆனா எல்லாரும் இங்க ஸ்டே பண்றாங்களான்னு கேக்குறேன். ஆமா இல்ல வர சாப்பாடு இங்கதான் காலையில. ஆமா வந்துடலாமா? அப்ப காலையில 7 to 8 வரைக்கும் மனோன்மணி தவம் வந்துடலாம். அந்த மனோன்மணி தவம் நல்லா இருக்கும், அது எதுக்குன்னு நாளைக்கே சொல்றேன். கிளாஸ் முடிஞ்சு மனோன்மணி தவம் செய்யலாம். அதுக்கப்புறம் மனோன்மணி தவம் முடிச்சுட்டு திருப்பி 9:30 to 1:00 வரைக்கும் இருக்கு, அதுல நம்ம என்ன நடத்தலாம்னு பாத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பேசிட்டே இருக்கலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காயக்கல்பம் பத்தி உங்களுக்கு டவுட்டு காயக்கல்பம்லாம் சொல்லி தரலாம், சரியா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காயக்கல்பம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக். இது வந்து ராதா சார் ஐயா சில பேராசிரியர்கள் எல்லாம் செஞ்சதுதான் சின்ன டெக்னிக். இப்ப நம்ம பாடியில சக்தி ஈர்ப்பு தவம் சொல்றாங்களா இல்லையா? இப்போ வந்து இப்போ நமக்கு பாடியில இப்ப நீங்களாக இருக்கிறது, இப்ப நீங்க இருக்கீங்களா, நீங்க எல்லாம் இருக்கீங்களா, நீங்களாக இருக்கிறது வந்து எனர்ஜி. யூ ஆர் எனர்ஜி பர்சன், நீ உங்கள்ட்ட எனர்ஜி இருக்கு, சக்தி இருக்கு. இந்த சக்தி வந்து எப்படி செலவாகுது அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு சக்தி செலவாகும், ரொம்ப நேரம் செல்போன் பார்த்துட்டு இருந்தா சக்தி செலவாகும், ரொம்ப நேரம் ஏதாவது கேட்டுட்டு இருந்தா, இப்படி புலன்கள் வாயிலாக என்ன செஞ்சாலும் சக்தி செலவாகும். நல்லதா செஞ்சா, நமக்கு பிடிச்சதா செஞ்சா ஓரளவு குறைவாக சக்தி செலவாகும். நமக்கு பிடிக்காம அதை செய்யும்போது அதிகமான சக்தி செலவாகும், தலைவலி வர்றது எல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த சக்தியை வந்து பல வகையில ஈர்க்கலாம். அப்போ மனம் புலன்கள் வேலை செய்யும் பொழுது, நம்ம புலன் வேலை செய்யும் பொழுது சக்தி அதிகமாக செலவழிகிறதுனால மனதுல வந்து ஒரு சோர்வு ஏற்படும், மனசோர்வு ஏற்படுகிறது. அந்த மனசோர்வு வந்து, மனம் வந்து என்னது, மனம்னா உயிரினுடைய படர்க்கை நிலை தான். அப்ப உயிர் சக்தி செலவாகுது. இப்போ உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டா என்ன செலவாகுதுன்னா உயிர் சக்தி தான் செலவாகுது, சரியா? உயிர் சக்தி, இந்த உயிர் சக்தி தான் நம்ம உடல்ல இருக்கிற உயிர் சக்தியை தான் ஜீவசக்தின்னு சொல்றோம். ஜீவசக்தி, சிற்றம்பலம் அல்லது ஜீவன், உயிர், இப்படி பல பேர்ல சொல்றோமா இல்லையா? இதே இந்த அது வந்து எல்லை கட்டி இருக்கு, நம்ம உடல்ல உயிர் வந்து எல்லை கட்டி இருக்கு. இதே உயிர் தான், உயிர் போன்ற சக்தி தான் வானத்துல இருக்கும்போது விரிஞ்சிருக்கு. நம்ம உடல்ல உயிராக இருக்கிறது தான் வானத்துல சக்தியாக இருக்கு. இத வந்து பயோ மெக்கானிட்டிசம் சொல்றோம். பாடிக்குள்ள இருக்கிறத பயோ மெக்கானிட்டிசம் சொல்றோம், வானத்துல இருக்கிறத ஸ்கை மெக்கானிட்டிசம் சொல்றோம். ஸ்கை மெக்கானிட்டிசம் வந்து பொல்யூஷன் இல்லாதது, பாடி மெக்கானிட்டிசம் வந்து பொல்யூஷனோடு கூடியது. இப்போ காற்று, ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், எல்லாரும் சுவாசிக்கிறோம், வெளியே ஒரே ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆனா சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் லங்ஸுக்கு போகுது தானே, சரிதானே? நான் சொல்ற சயின்ஸ் தானே, லங்ஸுக்குள்ள போகுது. இந்த லங்ஸ் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜன் சுத்தமா இருக்கும். உங்க லங்ஸ் கொஞ்சம் பொல்யூட் ஆயிருந்தா அந்த ஆக்சிஜன் பொல்யூஷனா இருக்கும், நான் சொல்ல புரியுதுன்னு? அப்ப வெளியே இருக்கிற காற்று என்பது தூய காற்று. நம்ம சுவாசிக்கும் போது நம்ம லங்ஸ் என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு தக்கன ஆக்சிஜன் தரம் குறையவாக போகக்கூடும். இப்போ ஒரு பாட்டில் இருக்கு, இது ரோஸ் கலர் பாட்டில். இப்ப தண்ணியை ஊத்துனா இங்க இருந்து பார்த்தா ரோஸ் கலரா தெரியுது, ப்ளூ கலர் பாட்டில்னா ப்ளூ கலரா தெரியும். அதே போல சக்தி என்பது பொதுவானதாக இருக்கு. நம்ம உடல்ல ஈர்க்கக்கூடிய தன்மையை பொறுத்து, நம்ம செலவழிக்கக்கூடிய வாய்ப்பை பொறுத்து அது சக்தி ஈர்க்கதாவோ இல்லாம இருக்கு.
அப்ப அந்த சக்தியை பெருக்கிறது எப்படி அப்படின்னா புலன் வேலை செஞ்சா சக்தி செலவாகும். அப்ப புலன் வேலை செய்யாம இருந்ததுன்னா மனசு வேலை செய்யாம இருந்ததுன்னா அப்புறம் மனசு அடங்கி இருந்ததுன்னா சக்தி சேமிக்கப்படும். அதான் மெடிடேஷன். சரியா? இதுதான் மெடிடேஷன். அப்ப மெடிடேஷன் மூலம் புலனை அடக்கி மனதை அடக்கி உயிரோடு இணையும் பொழுது உயிர் செலவாகாம உயிர் உயிராகவே இருக்கு. ஆகவே ஒரு 15-20 நிமிடம் நமக்கு சக்தி செலவில்லை. அப்ப அந்த ஒரு அந்த சக்தி செலவாகாம சேமிக்கப்படுது. 20 ரூபா செலவாகி 100 ரூபா 80 ரூபா ஆகிறதுக்கு பதில் 20 ரூபா செலவாகாம 100-120 ஆக மாறுது. அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கு. சரியா? இதை வந்து எப்படி வேற எந்த வகையிலெல்லாம் சக்தியை ஈர்க்கலாம் அப்படின்னு மெத்தடாலஜி இருக்கு. உங்க மனம் மகிழ்ச்சியுற்று வேற எப்படிலாம் சக்தியை எடுக்கலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு ஒரு முக்கியமான மெத்தடு நம்ம மெடிடேஷன்ல பயன்படுத்துறது சக்தி ஈர்ப்பு தவம். சக்தி ஈர்ப்பு தவம்னா அந்த பிரபஞ்சம் முழுக்க எனர்ஜி இருக்க தானே செய்து நம்ம கண்ணை மூடி அப்படியே இருக்கிறோம். கண்ணை மூடி இருக்கும்போது இந்த தலை உச்சி இருக்கு பாத்தீங்களா, தலை உச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி கிடக்கும், ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிடக்கும். இந்த ஹோலுக்கு யூனிவர்ஸுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஹோலுக்கும் யூனிவர்ஸுக்கும் தொடர்பு இருக்கு. இது வந்து இந்த இடத்த வந்து பிரம்மரந்திரம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பிரம்மத்திற்கான வழி அப்படின்றது பிரம்மரந்திரம். பிரம்மத்திற்கான பேஸ்மெண்ட் அப்படிலாம் ஏதாவது சொல்லலாம். அல்லது தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா சொர்க்கத்தின் திறவு வாசல் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கம்னா என்ன சொல்றோம், இறைவனுடைய எண்டு பாயிண்ட் தான் சொர்க்கம் சொல்றோம். அப்ப அந்த இறைவனுக்கு வாசல், இறைவன் நம்ம உள்ள வர்றதுக்கான வாசல் இது. அப்போ இந்த வாசல் வழியாக பாவனையில கற்பனையில டே மக்கா பேச இந்த வாசல் வழியாக யூனிவர்ஸ் இருக்குல்ல, யூனிவர்ஸ் வந்து சுழன்றுகிட்டே இருக்கு. நம்ம கற்பனை பண்ணி சுழன்றுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்தியினுடைய ஒரு ஈர்ப்பை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சக்தி நம்ம உடலுக்குள்ள பாயுது அப்படின்னு நினைச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடிக்குள்ள பாயும். இது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்றாங்க. ஜீவன் உடம்புல இருக்கிறது ஜீவன், வானத்தில் இருக்கிறது பிரம்மம் ஆர் காடு, அந்த ரெண்டும் ஐக்கியமாகக்கூடியது. அதனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னா உங்க மனசுல நிறைய ஃப்ரெஷ்னஸ் ஏற்படும் அல்லது உங்க உடலுக்கு ஏதாவது நலம் ஏற்படலாம், வந்த டிசீஸ் ஈஸியா குணமாகலாம், அப்படிலாம் நிறைய இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இயற்கையான பொருட்களை ஒரு 5 நிமிஷம் நினைச்சிட்டே இருக்கிறது. இப்ப உதாரணமா கண்ணை மூடி, சும்மா கண்ணை முடியாச்சு அப்படின்னு முடிக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தாமரப்பூ பாத்திருக்கீங்க, நல்ல அழகா விரிஞ்ச ஒரிஜினல் தாமரப்பூ எங்கேயோ பாத்திருக்கீங்க. அது தாமரப்பூ நல்லா நீங்க பார்த்தாச்சு. தாமரப்பூக்கு நடுவுல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு இது இருக்கும், அதுல புள்ளி புள்ளியா மொட்டெல்லாம் இருக்கும், கீழே காம்பு இருக்கும், இலையெல்லாம் இப்படி இருக்கு, ரோஸ் கலரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாவனையில கண்ணை மூடி தாமரப்பூ உங்க ஹார்ட்லயோ இல்லாட்டா வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒரு பக்கத்துல அப்படி நினைச்சீங்க, அப்படி இயற்கை பொருளோட மனசை ஒன்றுங்க. அப்படியே ஒன்று இயற்கையினுடைய முழுமையான பொருளோடு உங்க மனசை ஒன்றுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சக்தி வந்து அந்த இயற்கை பிரபஞ்சத்தை நிறைய உடலுக்கு கிடைக்கும், மனம் மகிழ்ச்சி வரும். அதே போல தாமரை, சூரியன், அதுக்கப்புறம் இயற்கை காட்சிகள், மலை சிகரங்கள், இதெல்லாம் நீங்க நினைக்கலாம். அது எல்லாமே முழுமையான பொருட்கள். சரியா? இப்படி இருக்கு. அப்புறம் இன்னொரு மெத்தட் என்னன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. எனக்கு முன்னாடி ஒரு இந்த இதுல நல்ல மனவளக்கலையில நல்ல தெளிந்தவர் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கோயிலெல்லாம் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சிலைலாம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது இந்த கை. இது ஒரு ஆண்டனா மாதிரி எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி இந்த கை வழியாக அது கொடுக்கறது போல ஒரு செட்டப் பண்றாங்க. இப்படி கொடுக்கறது போல இப்படி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன செய்யணும், சில ஹிந்து கோயில்ஸ்ல எல்லாம் வந்து சில தங்க நகை இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு சாமி சிலை இருக்கும். இந்த சாமி சிலைக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. அந்த சாமி சிலைக்குல காப்பர்ல ஒரு எந்திரம் வச்சிருப்பாங்க, காப்பர் தகடு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு குறிப்பிட்ட காயத்ரி சாமி அப்படின்னா காயத்ரிக்கான ஒரு நம்பர் அல்லது மந்திரம் மாதிரிலாம் இருக்கும், அதை பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த எந்திரம் இல்லாம அந்த சிலைக்கு வேல்யூ கிடையாது. அப்ப அந்த எந்திரத்தை பதிச்சு வைக்கும்போது காப்பர் வில் கண்டக்ட் எனி எனர்ஜி. அப்போ அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி அதுல ஈர்க்கப்பட்டு
அதுல வந்து ஒரு சுழல் இயக்கம் ஏற்படும். அங்க இருக்கிறது வந்து ஒரு எனர்ஜி, அவங்க மக்கள்லாம் சுத்தி வரும்போது அது வந்து டைனமிக் எனர்ஜியா மாறுது. ஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து டைனமிக் எனர்ஜியா மாறுது. கோவில்ல கோயில்ல கலசம் இதெல்லாம் வைக்காங்களா காப்பர்ல, இப்படி எனர்ஜி பல்வேறு வகையில அப்படி சேமிக்கப்படுது. இப்ப சர்ச்சிலையும் பாத்தீங்கன்னா கொடிமரம் அதெல்லாம் வைக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, வானத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை என்வோக் பண்ணி கோயிலுக்குள்ள அனுப்புறதுக்கும் பல்வேறு விதமான செயல்கள் செய்யறதுக்கும் தான் இது. எல்லா சிஸ்டத்திலும் இருக்கு, மாஸ்க், சர்ச், இதுல எல்லாமே உயரமான கோபுரங்கள், அந்த கூம்பு வடிவத்தில் உள்ள பில்டிங் கட்டிடங்கள் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு சிறந்த கட்டிடம் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில். அது ஹாஃப் டூம்ல இருக்கும், அதுல எனர்ஜி நிறைய வரும்னு சொல்லி சிற்ப சாஸ்திரத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. இதே போல நமக்கு என்ன செய்யலாம், சும்மா இப்ப எனர்ஜி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல எனர்ஜி இருக்காது என்ன செய்யுது? இப்ப உங்களுக்கு எங்கேயோ இருக்கீங்க, உங்களுக்கு எனர்ஜி தேவைன்னா இந்த இடம் இருக்கலாம், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் கையை வைக்கணும் இந்த விரலால, சரியா? இப்படி கொஞ்ச நேரம் சரி அப்படியே வச்சு, அப்புறம் இந்த இந்த கையால இந்த பாயிண்ட்ல கொஞ்ச நேரம், இப்படி வச்சு ரெண்டு கையில. அப்புறம் அழுத்தம் இருக்கதானே செய்யுது, நீங்க இந்த கையை எடுத்தாலும் அந்த அழுத்தத்தை ஃபீல் பண்ண முடியுதா பாருங்க. இப்படி மடியில வச்சுட்டு இந்த கையை எடுத்துட்டீங்க, விரலை எடுத்துட்டீங்க, கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல ஒரு அழுத்தமோ ஒரு குறுகுறுப்போ இருக்கா பாருங்க. இப்ப நீங்களே என்ன ஃபீல் பண்ணணும், இந்த வானத்தில் உள்ள எனர்ஜி இந்த குறுக்குறுப்பு வரி கையில தெரியுதா இல்லையா, இது வழியா பாடிக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அந்த வானத்தினுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பொடி உருண்டை இருந்தா அப்படி இருக்கும், கண்ணுக்கு தெரியாத உருண்டை உருண்டை உருண்டையாதான் அந்த எனர்ஜி அப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு ஃபுளோ அலை இல்லை, அது வந்து பத்தியில இருந்து வர புகை இல்லை, அது சின்ன சின்ன துகள்களோடு கூடியதான் எனர்ஜி. அது நம்ம கையில் அப்படி பாயறது போல அப்படி இருந்தா இந்த கை வழியா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல டீப்பா அமைதியா காலையிலயோ ஏதாவது ஒரு டயத்துல சிந்திச்சீங்கன்னா, உங்க கையில நீங்க கொஞ்ச நேரம் தானே வச்சீங்க, ஆனா நீங்க அது எனர்ஜி பாயுதுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வழியா எனர்ஜி பாஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ அந்த கை வழியா அந்த எனர்ஜி போயிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். இது ஒரு சின்ன மெத்தடு தான், ஆனா உடம்புக்கு வந்து நிறைய சக்தி கிடைக்கும், சரியா? அப்போ இன்னொன்னு வந்து, நீங்க சாப்பிடுற சாப்பாடு அளவோடும் முறையோடும், அளவு நல்ல நல்ல உணவு தேவையான அளவு சாப்பிடுறீங்க. நான்வெஜ் சாப்பிடலாம், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, சில வேலை நான்வெஜ் சாப்பிடலன்னு வச்சுக்கிறோம், சாப்பிடல. சாப்பாடு எல்லாமே நல்ல இயற்கையா, பழங்கள் காய்கறி எல்லாம் நிறைய சேர்க்கறீங்க, சாப்பாடுலாம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுறீங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கு, அதுக்கப்புறம் டெய்லி மெடிடேஷன்லாம் பண்றீங்க, அப்புறம் சக்தி ஈர்ப்பு இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தா உங்க உடம்புல எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 80-90 மேல இருந்ததுன்னா, 80-90 மேல இருந்ததுன்னா, யாருக்காவது கையில இந்த இடம் திடீர்னு வலிக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த உங்க கையில இந்த எனர்ஜி, இதே போல இந்த கையை நல்லா தொட்டுட்டு எனர்ஜி போகுதுன்னு நினைக்கணும். இப்படி தொட்டுட்டு இந்த கையால இந்த இடத்துல அப்படியே பாசிங் குடுக்குறீங்க. இப்ப இப்படி இருக்கு, இந்த இப்ப கை மூடி இருக்கேன் இப்படி வச்சுட்டு, இப்படி அப்புறம் இப்படி இப்படி பாசிங் கொடுத்தா, இப்படி பாசிங் கொடுத்தா நீங்களே உங்க கையில பாசிங் கொடுத்தா இந்த கையில அந்த பாசிங் மோதுறது தெரியும். இந்த அல்ல இப்படி போகும்போது அந்த இது தெரியும், இப்படி கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்கும்போது யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த இடத்துல முட்டு வலி இருக்கலாம், அந்த வலியோட இந்த எனர்ஜி சேரும் பொழுது, அதாவது எனர்ஜி எனர்ஜியின் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடையே வலியாக இருக்குது. வலி அதிகமாகும் பொழுது நோயாக மாறுகிறது, நோய் முற்றும் போது மரணமாக மாறுகிறது. அப்போ அந்த எனர்ஜியினுடைய குறைபாட்டை இது சரி பண்ணும். இது ஒரு மெத்தட். இது எல்லாரும் செய்யணுங்கிறது கிடையாது, முதல்ல நமக்கு எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். இது சொன்ன இது எதுக்கு சொல்றேன்னா, இதே போல மனம் தூய்மையாக இருந்து இறை சிந்தனையிலேயே இருந்து உடலையும் உடலுக்கு தேவையான அளவு உணவு சாப்பிட்டு நல்ல ஒரு மனோநிலையில இருந்தவர் தான் இயேசுநாதர். இயேசுநாதர் அவர் வந்து நிறைய பேரை தன்னுடைய தொடுதல் மூலம் குணப்படுத்தியிருக்கார். ஒருத்தரை தொட்டு தொழுநோயை குணப்படுத்தின கதை வந்து பைபிள்ல இருக்கு, அப்படிலாம் இருக்கு. இந்த பென்ஹர் அப்படின்னு ஒரு பழைய காலத்து படத்துல கூட அதை காமிப்பான். அப்போ அவங்க இயேசுநாதருக்குலாம் வந்து எப்பவுமே இறை சிந்தனை, இறைவனோட தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க நிறைய பேரை தொட்டு உயிரோட எழுப்பின மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியாது, இருந்தாலும் இந்த மாதிரி தொட்டு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமா இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
அப்ப அவங்க உடல்ல எனர்ஜி எப்படி இருக்கும், மோர் தென் 100 இருக்கும். அவங்க சும்மா இருந்தாலே அவங்க பாடியை சுத்தி, அதாவது நமக்கு ஏதாவது எதையாவது கண்டு பயந்தாலோ மகிழ்ச்சி, ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியில நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகும். இல்ல நம்மகிட்ட 80 தானே இருக்கு, 20 சேர்ந்தாதான் 100 ஆகும். நம்மள்ட்ட மேக்சிமம் பெரிய செயின்ட்டுக்கே 80 தான் இருக்கும். நமக்கு நல்ல அப்ப ஏசுநாதெல்லாம் 100 இருக்கிறதுனால எப்பவும் அவர் உடல்ல இருந்து அது ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிறதான் சிம்பாலிக்கா அந்த மகான்கள் பின்னாடி ஒளிவட்டம் மாதிரி போடுவாங்க, ஒரு வட்டமா போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஜீவகாந்தம் அவங்க உடல்ல இருந்து வெளியே போகுது அப்படின்னு செய்யறதுக்கு. அப்ப நீங்க இதையெல்லாம் இயற்கையில உள்ள சில ரகசியங்கள், இதெல்லாம் இயற்கையா மனித உடல்ல உள்ள ரகசியங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வேதாத்ரி மகரிஷி வந்து நிறைய நமக்கு தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தியானத்துக்கு பின்னாடி நிறைய ரகசியம் இருக்கு. நீங்க ஆக்னா சக்கர தவம் இருக்கலாம், ஆக்னா சக்கரத்தை நல்ல மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தீய வழியில தீய பழக்கங்கள் ஏற்படுத்துவது குறைய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்க நல்லா கவனம் செலுத்தினீங்கன்னா அது இன்னும் நல்லா நல்லா வரும். நீங்க அப்பூர்வ மத்தியில இது பண்ணா, சிலவங்க சிகரெட் ஸ்மோக் பண்றவங்க ட்ரிங்க் பண்றவங்க எல்லாம் தியானம் படிக்க ஆரம்பிச்சோன்னா விட்டுருவாங்க. அது வந்து தியானத்தினுடைய வில் பவர்ல விடுறது இல்லை. அது எதனால நடக்குன்னா, மூலாதாரம் இருக்குல்ல, ஒரு ஸ்மோக் பண்றவன் வந்து இன்னொரு நாள் ஸ்மோக், அடுத்த சாயங்காலம் ஸ்மோக் பண்ணணும், ஏன் நடக்கான்னா அவனுடைய உடம்பு செல்களில் நிக்கோட்டின் இருக்கு. அது நிக்கோட்டின் குறைஞ்ச உடனே அந்த செல்கள் நிக்கோட்டின் தேவையே வரும் அதுக்கு. அது தேவை வந்தோன்னா இவனுக்கு இன்டென்ஷன் வந்து ஸ்மோக் பண்றான், இதான் நடக்குது. ஆனா மூலாதாரத்தில் கையை வச்சு அந்த சக்தியை, உயிர் சக்தியை மேலே எழுப்பி இங்கே விட்டுட்டாங்க. இப்போ அந்த செல்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ அந்த கெமிக்கல் சேஞ்ச் ஆயிருக்கு பாடியில், செக்ஷுவல் கிளாண்டில் உள்ள எனர்ஜி வந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போயிட்டு, இப்போ வந்து அந்த செல்களில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தினால அது நிக்கோட்டின் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கும்போது இவனுடைய மனசும் நம்ம தியானம் பண்றோம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நினைக்க, ரெண்டும் ஈக்குவலைஸ், ரெண்டும் 50-50% கெமிக்கல் சேஞ்ச் பட் பிளஸ் மைண்ட், இந்த ரெண்டும் இணையும் போது என்ன செய்யறான்னா மெதுவாஸ் மூக்க விட்டுடுறான். இது வந்து இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்படி இந்த ஆக்னா சக்கரத்துல வந்து எது தீயதோ அதிலிருந்து மனம் விடுதலை அடையதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோ, அடிக்கடி உங்க கணவன் மேல, மனைவி மேல, குழந்தைகள் மேல கோவப்படுறீங்க, நீங்க எரிச்சல் படுறீங்க அப்படி வச்சுக்கிடும். அப்போ நீங்க ஆக்னா சக்கரத்தில் நல்லா அமைதியா இருந்து அந்த ஆக்னா சக்கரத்துல சங்கல்பம் எடுக்கணும். என்ன சங்கல்பம்னா, நான் யார் மேலையும் எரிச்சல் அடைய மாட்டேன், சூழ்நிலை எதுவாக இருந்த போதிலும் நான் எரிச்சல் அடைய மாட்டேன். எரிச்சல் எதுக்கு வரும்னே சொல்ல முடியாது. பைக்ல ஒருத்தன் ஸ்பீடா போவான், இந்த பொம்பளை பிள்ளையில இப்படிதான், ஒரு ஸ்கூட்டியா வாங்கி கொடுத்தா இப்படிதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்லாட்டா அந்த ஆளுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்போம், பக்கத்துல உள்ள ஆளு பாயசத்த உருன்னு ஜூஸ் மாதிரி உறிஞ்சாருன்னு சவுண்ட் எல்லாம் கேட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலவங்க அப்படி குடிப்பாங்கல்ல, அப்படி டீ குடிச்சாலே வரும், ஆனா கிளாஸ கீழே வச்சுட்டு அதெல்லாம் உருவிவாங்க, உருன்னு உருவிவாங்க, அதெல்லாம் செய்வாங்களே. இதெல்லாம் இந்த விஷயங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரு டீ அவரு குடிக்காரு, உங்களுக்கு எரிச்சல் வரும், அது ஹாபிச்சுவல் நேச்சர். உடனே சில நேரம் ஒய்ஃப் வந்து ஏதாவது சேலையை கட்டிட்டு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, நல்லாவே இருக்காது, நல்லா இல்ல வேற சேலை கட்டினா லேட் ஆயிரும். சரி எல்லாம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு உள்ள நல்லா இருக்கு நல்லா இருக்கு, யார் யார் கிளம்புவோம் முதல்ல அப்படின்னு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எரிச்சல் வரும். சிலவங்க வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க, அப்படியே பாஸ் அப்படி நமக்கு எரிச்சல் வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எரிச்சல் வர்றதுக்கு ரீசன் கிடையாது. அதனால அதுக்கப்புறம் இந்த எரிச்சலின் அடிப்படையில் கோபம் வரும், கோபம்லாம் வரும். அதாவது கோபம் வர்ற மாதிரியே நிறைய பேர் செய்வாங்க, கணவனோ மனைவியோ ஏதாவது ஒன்று செய்வாங்க. தற்செயலாக கணவன் ஏதாவது காலையில் சாப்பிட்டதை மறந்துருப்பாரு, மனைவி கேட்பாங்க, ஏன்னா காலில் சப்பாத்தி வைக்கிட்டா, காலையில் உள்ள சப்பாத்தி இருக்கு, குருமா சூடு பண்ணி வைக்கிட்டா, காலில் சப்பாத்தியா அப்படின்னு கேட்டார். தொலைஞ்சப்ப காலைல என்ன சாப்பிட்டு எங்க சாப்பிட்டு எங்க தானே நான் தானே வச்சு கொடுத்தேன், இவங்க எப்பவும் இப்படிதான் காலைல என்ன சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த மாதிரி மனோநிலை, எரிச்சல் மனோநிலை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட்ல வச்சுட்டு ஒரு நல்ல தியானம், பிட்யூட்டரி கிளாண்ட் எப்பவுமே அழுத்தம் நிறைய இருக்கும், அந்த அழுத்தத்துல மனம் செலுத்தி தியானம் செஞ்சுட்டு, ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தான்
நல்லது கெட்டதை பிரிச்சு காமிக்குது. அப்ப அதுல வந்து ஒரு சங்கல்பம் எடுக்கலாம், நான் வந்து யார் மேலையும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் போதும் ஏற்றுக்கொள்றேன், யாரையுமே யாரிடமும் எரிச்சல் அடைய மாட்டேன், அது அவங்க அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். எந்த விஷயத்துக்கானாலும் இங்க ஒரு சங்கல்பம் எடுத்தீங்கன்னா அந்த சங்கல்பம் கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட ஆரம்பிக்கும். சங்கல்பங்கிறது உறுதிமொழி அப்படி வச்சுக்கலாம் அப்படி, சரியா? அதுக்கப்புறம் துரியம் சொல்லியிருக்காங்க சாமிஜி, துரியம் சொல்லியிருக்காங்க. நீ நல்ல துரியத்துல ஒடுங்கி தியானம் செஞ்சீங்கன்னா, டெய்லி காலைல துரியத்துல ஒடுங்கி தியானம் செய்றீங்க, உங்க பிள்ளைங்க வந்து சொன்னா கேட்க மாட்டேங்குன்னு சொல்றீங்களா இல்லையா? சொன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்டா தான் பண்றாங்க, குறிப்பா படிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா சேட்டை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே வந்து குழந்தைங்களாம் என்ன சேட்டை தான் பண்ணும், நம்ம அந்த பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா குழந்தைங்கன்னா சேட்டை பண்ணணும், சேட்டை பண்ணும், அப்பதான் சரியான குழந்தைகள் அப்படின்னு சொன்னா, மண்டத்திலே ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் எங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, உங்க வீட்டுல ஒரு வாரம் விடட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஏ விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பிள்ளைங்க உங்களுடைய குழந்தைங்கிறது உங்க உடல் வழியாக உங்க உயிர் வழியாக வந்தது, பட் யூ ஆர் அன்ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் சைல்டு. அப்ப அது விசித்திரமா தானே இருக்கு, உங்க குழந்தைய கண்ட்ரோலே பண்ண முடியல, உங்க உயிர்ல இருந்து வந்தது, உங்க உடல்ல இருந்து வந்தது, ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நீங்க எதனால கண்ட்ரோல் பண்றீங்கன்னா, உங்களுடைய ஆசாபாசங்களினால உங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்றீங்க, உங்களுடைய ஈகோவினால உங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்றீங்க, உங்களுடைய அதிகாரத்தால கண்ட்ரோல் பண்ணி பாக்குறீங்க, அதெல்லாம் அது கண்ட்ரோல் ஆகாது. அது எதன் வழியாக வந்ததோ அதன் வழியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உயிரின் வழியாக வந்ததுனால உயிரை மேல தலை உச்சியில வச்சு நீங்க நல்ல தியானம் பண்ணி காலையில குழந்தைய நல்லா வாழ்த்துறீங்க. இப்ப வந்து ரிஷ்வின் வாழ்கோளமுடன் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், வாட் எவர் இட் இஸ், நீ நல்லா வாழ்த்தியாச்சு. காலையில கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் வாழ்த்த முடியுமோ வாழ்த்தலாம். 25 தடவை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் சாயங்காலமும் நீங்க வாழ்த்தியாச்சு, சாயங்காலமும் வாழ்த்தியாச்சு, எங்க துரியத்துல நல்ல அழுத்தத்தோட வச்சு வச்சு வாழ்த்தணும். இதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா ஒன்னும் சொல்ல முடியாது, சரியா? எனக்கு டைம் இல்லை சார், மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது. இன்னொன்னு வந்து, இப்போ உங்க குழந்தையுடைய பெயர் வந்து ரிஷ்வின், பையன் பேர் ரிஷ்வின் வச்சுக்கிடும், இல்லாட்டா சுபிக்ஷா இருக்கிறா, யோகின் அந்த பையன் இருக்கான். இப்ப நீங்க வேணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நோட்ல காலையில யோகின் அப்படின்னு போட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ன, ஆட்டோ சஜஸ்டிவ் வேர்ட், ஐ கேன், நானே நன்றாக இருப்பேன், வித்தவுட் எனிபடி ஹெல்ப் நானே நன்றாக இருப்பேன், வாழ்கொள்ளணும், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னா ஸ்ரீராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க, அவர் ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் எழுதுறாங்க. அப்ப ஒரு விஷயத்தை வந்து அதிக முறை அழுத்தப்படுத்தினா அந்த விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு சினிமா பாடல் இருக்கு, சினிமா பாடல் இருக்கு, நீங்க அந்த சினிமா பாடல் லிரிக்ஸ் வாங்கி படிக்கல, எதுவுமே செய்யல, ஆனா நிறைய இடத்துல கேட்டு 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 அந்த பாட்டு இப்ப உங்களுக்கு தெரியுது, அப்படிதானே? அப்படி நிறைய பாட்டு இருக்குல்ல, இந்த கண்ணான கண்ணான கண்ணே, அந்த பாட்டு நீங்க என்ன புக்குப்பதா படிச்சீங்க? அதே போல ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அது உங்க மனதிலேயோ எதுலையோ பதிவாகி அது வந்து நல்லபடியா வேலை செய்யுது. அப்போ இப்ப உங்க குழந்தைங்க நீங்க சொல்றபடி நல்லபடி கேட்கணும், நீங்க வேற மாதிரி பண்ண சொல்லணும்னு நினைச்சா அது நடக்காது, நல்லபடியா இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். அப்ப துரியத்துல நல்ல தியானம் செய்து குழந்தைங்களை வாழ்த்திட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க குழந்தைங்க நீங்க கண்ணால இப்படி பார்த்தா கூட உங்க குறிப்பை உணரும். எப்போ யூ டூ மெடிடேஷன் அட் துரியம், நல்ல துரியத்துல இருந்து வாழ்த்தும். உங்க பையன் அல்லது உங்க பொண்ணுக்கு தேவையான வரன் கரெக்டா வரும், கரெக்டா வரும். ஏன் அப்படின்னா சாமிஜி என்ன சொல்றாங்க, துரியத்துல நல்லா தியானம் பண்ண பிறகு யாரையுமே தவறா பேசாதீங்க, சும்மா கூட சபிக்காதீங்க, விளங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேச்சு வாக்கில் சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட சொல்லாதீங்க. நிறைய பேர் பேச்சிலேயே சும்மாவே பேசுவாங்க, இது என்ன இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, செவர் அவ்வளவுதான் அப்படிம்பா. ஏன்னா சும்மாவே அவன் பேச்சே அப்படிதான் இருக்கும், வேணுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படி. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சாமி அந்த மாதிரி பேசினா அது பலிக்கலாம். எப்போ துரியத்துல, அதே போல நீங்க வாழ்த்துனா பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப துரியம் வந்து இதுக்கு மட்டும் உள்ளதில்ல, நீங்க துரியத்துல நல்லா தவம் செய்து நீங்க வாழ்த்துனா அது பலிக்கும்,
குறிப்பாக உங்க குழந்தைங்க உங்க கண்ட்ரோல்ல வர்றதுக்கு இந்த துரிய தியானம் ரொம்ப பயனுடையதா இருக்கும். சரியா? அப்போ சாந்தி மூலாதாரம் இருக்குல்ல, மூலாதாரத்துல நீங்க காயகல்பமும் மூலாதார மெடிடேஷனும் தொடர்ந்து பண்ணினீங்களா? மூலாதாரத்துல நம்ம பிரிண்ட் இருக்கு, செக்ஸுவல் கிளாண்ட்ல தான் என் உருவம் இருக்கு, அதனாலதான் என் குழந்தை என்னைய போல இருக்கா. அப்ப அதுல பிரிண்ட் இருக்கு, என் செக்ஸுவல் கிளாண்ட்ல இருக்கிற வித்து சக்தியில என்னோட பிரிண்ட் இருக்கு. நான் கெட்டது செஞ்சாலும் இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு ஒரு கலசத்துக்குள்ள விந்தணு இருக்கு. காயகல்பம் செய்யும்போது விந்தணு சரியாகுது, சாந்தி மெடிடேஷன் பண்ணும்போது கலசம் சரியாகுது. நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சுட்டு மறுநாளும் அதே இடத்துல சாப்பாடு சாப்பிடலாம். அதே போல தட்டை கழுவி வைக்காம மறுநாள் அதுல சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அப்ப சாப்பாடு கெட்டு போயிடும். அப்ப தட்டும் நல்லா இருக்கணும், சாப்பாடும் நல்லா இருக்கணும். அதுபோல செக்ஸுவல் கிளாண்டும் நல்லா இருக்கணும், கிளாண்டுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய வித்து சக்தியும் நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து சாந்தி மெடிடேஷன், மூலாதார மெடிடேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மூலாதாரமும் தூய்மையாகுது, உள்ள இருக்கக்கூடிய வித்து சக்தியும் தூய்மையாகுதுனால சில பதிவுகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு கிளாண்டுக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் சாமிஜி சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனோன்மணி தவம்னு ஒரு தவம் இருக்கு. துரியம் வந்து தலை உச்சியில பண்றது, மனோன்மணிங்கிறது மூளையினுடைய சென்டர் பகுதியில் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன். அது மனோன்மணியை பிடிக்கிறது கொஞ்சம் கடினம். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்னை பண்ணி துரியம் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பிடரி கண் ஒன்று இருக்கு. பிடரி கண்ணா என்னன்னா, மூளை வந்து இப்படி இருக்கு, வலது மூளை இடது மூளை இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து மெடுலா ஓப்ளங்கேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு, அல்லது முகுளம் அப்படின்னு சொல்லுவோம், சிறு மூளை முகுளம்லாம் சொல்லுவோம். அந்த முகுளத்துல இருந்து நரம்புகள் எல்லாம் மூளையில இருந்து முகுளத்துல போய் ஜாயிண்ட் ஆகி அப்புறம் முதுகன் தண்டு வழியா போய் உடல் எல்லாம் போகுது. அப்படி அந்த முகுளமாக இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிடரி கண்ணுன்னு பேர். இதுக்கு பேரு நெற்றி கண், இதுக்கு பேரு பிடரி கண். பிடரி கண். அப்ப இந்த தவம் எப்படி பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஆக்கினை, கொஞ்ச நேரம் துரியம், கொஞ்ச நேரம் பிடரி கண், திருப்பி துரியம், திருப்பி ஆக்கினை, திருப்பி ஆக்கணையிலிருந்து நேர பிடரிக்கன். அப்ப இப்படி ஒண்ணு போகுது, அப்புறம் உள்ள ஒரு நேர் கோடு போகுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு துரியம் வந்துட்டு துரியத்திலிருந்து நேர கீழே. எப்படி இருக்குன்னா, ஒரு இப்படி ஆரோ மாதிரி இருக்கு, கீழே ஒரு கோடு போகுது, அதுல ஒரு ஒரு வில் இருந்தா அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. வில்லுனாலே எனர்ஜின்னு அர்த்தம். ஆரோ, இந்த ஆரோ இப்படி இருக்குல்ல, இப்படி இருந்தா என்னத்தனா எனர்ஜி அதுல இருக்கு, விட்டா அது போயிரும். அதே போல இந்த மெடிடேஷன் அதுல பிடரிக்கன் இருக்கு பாத்தீங்களா, பிடரிக்கண் நல்லா இயங்க ஆரம்பிச்சதுன்னா, பிடரிக்கண் மெடிடேஷன் நீங்க யாரும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா அது மனோன்மணி மெடிடேஷன்ல தான் வரும். ரீசண்டா ராதாசன் ஐயா கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பிடரிக்கண் இப்ப நான் வந்து கூகுள் கிளாஸ்ல மேக்சிமம், எங்களுக்கு கூகுள் கிளாஸ் நிறைய இருக்கு, வேதம் குழுமம்னு வச்சு நிறைய கூகுள் கிளாஸ்ல. எனக்கு வந்து செல்வின் ஐயா வந்து நீங்க மனோன்மணி மெடிடேஷனை அடிக்கடி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க, எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து பண்றதுனால பிடரிக்கண்ல ஒரு நல்ல அழுத்தம் இருக்குன்னு சும்மா நீ பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஐயா சொன்னாங்க, பிடரிக்கண்ல நல்ல அழுத்தம் வர ஆரம்பிச்சிருந்தா பதிவுகள் நல்லா சுத்தமா கழிய ஆரம்பிச்சிருன்னு அர்த்தம். நமக்கு பழைய பிரிண்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தமா கழிஞ்சாதான் பிடரிக்கண்ல அழுத்தம் ஏற்பட்டு நல்ல உணர்வு ஏற்படும் சொன்னாங்க. அப்ப அதன் மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பிடரி கண்ணின் மூலம் சஞ்சித பிராராத்த கர்மங்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கு, இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம துவாதசாங்கம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம தவத்துல என்ன செய்வோம், துவாதசாங்கம், சரி துவாதசாங்கம், அப்புறம் அப்புறம் சந்திரன், சரி அப்படிதான் போறோம். நம்ம வந்து அதை இது பண்ணல, பர்டிகுலரைசேஷன் பண்ணல. துவாதசாங்கம்னா என்னன்னா, இதுல இருந்து ஒரு அடி மேல, அந்த ஒரு அடி மேல நம்ம பாடியை சுத்தி நம்ம பாடியினுடைய பவர் வெளியே வரைக்கும் இருக்கு. நீங்க துவாதசாங்கம் சொன்ன உடனேயே இந்த வான்காந்தம் வந்து துவாத ஒரு அடி தூரத்துக்கு உங்க உடலை முக்க சூழ்ந்து சுழல்றதா நீங்க பாவனை பண்ணணும். துவாதசாங்கத்தில இருந்து உங்க உடலை சுத்தி ஒரு அடி தூரத்துக்கு அந்த எனர்ஜி ஃபீல்டு ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தா அந்த எனர்ஜி ஃபீல்டே உங்க உடலை காப்பாக அமையும். துவாதசாங்கத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து துரியம் வந்து சொர்க்கத்தின் திறவு வாசல் தான், ஆனா இணைப்பு கருவி வந்து துவாதசாங்கம். அதே போல இணைப்பு கருவி வந்து நிலா, இணைப்பு கருவி வந்து சூரியன், இப்படிலாம் இருக்கு.
சரி இப்ப நீங்க நிலான்னு சொன்ன உடனே சந்திரன் சொன்ன உடனே சந்திரன்ல மெடிடேஷன் பண்றீங்க அப்போ எப்படி மெடிடேஷன் சந்திரன்ல எப்படி மெடிடேஷன் பண்ணுவீங்க அது நாச்சுமா உங்களுக்கு சந்திரன்ல எப்படி மெடிடேஷன் முழு பௌர்ணமியே பாவனை பண்ணி பண்ணுவீங்க அப்படிதானே இப்ப வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒண்ணுன்னா பாவனை பண்ணல அப்படிதானே பௌர்ணமி நீங்க பார்க்க தானே செய்றீங்க பார்க்கறத நினைக்கணும் நீங்க வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது தியானத்துல பௌர்ணமி சந்திரன் அதுக்கப்புறம் பஞ்சபூத நவக்கரத்துல சந்திரன் இப்படிலாம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை நம்ம பார்க்கணும் பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்த்து நம்ம நல்ல ஞாபகம் வைக்கணும் மனசுல ஞாபகம் வச்சுட்டு அந்த ஞாபகம் வச்சதை நினைவுபடுத்தணும் சும்மா நம்ம கற்பனை பண்ணக்கூடாது பௌர்ணமி சந்திரனை மெனக்கிட்டு பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கணும் பார்த்து ரசிக்கவோ வணங்கவோ ஏன்னா கவிஞர்கள் புலவர்கள் எல்லாருமே சூரியன் சந்திரன் எல்லாம் வருணனை செய்து எல்லாம் எடுத்திருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க அந்த நிலாவை பார்த்து ரசிக்கணும் அதுக்குதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த நிலாவை நீங்க குறிப்பிட்ட துவாதசாங்கத்துல சந்திரன் வரும்போது அதை நினைவுபடுத்தும் அப்பல சூரியன் செட் ஆகிறதோ ரைஸ் ஆகிறதையோ நீங்க அடிக்கடி பார்க்கணும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இதுக்காண்டி காலைல கன்னியாகுமரியில போய் பார்த்துட்டு வந்து திருப்பி வீட்டில் உட்காந்து தியானம் பண்ண முடியாதுல்ல அப்படி நீங்க ரியல்ட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சில அற்புதங்கள் நிகழும் யார் நான் முதல்ல சொன்னது போல யார் இயற்கையோடு ஒன்றி கலந்து அந்த இயற்கையை கண்டு வியந்து ரசித்து மகிழ்கிறார்களோ அவங்களுக்கு இயற்கை நல்லா ஒத்திசைவாக இருக்கும் ஒத்திசைவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை சரியா இப்படி ஒவ்வொரு மெடிடேஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இது இருக்கு அப்புறம் பஞ்சபூத நவகிரக தவம் பஞ்சபூத நவகிரக தவத்துல சூரியன் மேல மெடிடேஷன் பண்றோம் இப்ப நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுவாபமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிடும் ஆபீஸ்ல வந்து அதிகாரியை கண்டா பயப்படுறீங்க ஏதாவது கண்டா இருக்கீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் இதுல நல்லா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா சூரியன்ல மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆளுமை திறன் கூடும் சூரியன்ல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஆளுமை திறன் அதிகரிக்கும் செவ்வாயில மெடிடேஷன் பண்ணீங்கன்னா சுறுசுறுப்பு கூடும் சரியா அப்ப உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய தேவைக்கு தக்கன குறிப்பிட்ட சில கிரகத்துல அதிகமாக தியானம் பண்ணலாம் சரியா புதன்ல தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் அல்லது அறிவு கல்வி அறிவு இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி ஒவ்வொரு பிளானட்லயும் நம்ம பஞ்சபூத நவக்கிரதமும் ஆரம்பிப்பாங்க பஞ்சபூதங்கள்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வந்தவுடனே பாதி பேர் உறங்கிடுவாங்க அப்படி ஆகாயத்துக்கே உறங்க அப்புறம் இங்க நடத்துற ஆசிரியர் சூரியன் அப்படின்னா டக்குன்னு கண்ணை முழிச்சு அப்படி கொஞ்ச நேரம் சூரியன் அப்படின்னு அப்புறம் அப்படி அவங்களுக்கு லேசா குருன்னு கேட்கும் குருவா அப்போ புதன்லாம் போயிட்டா சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராகு கேதுன்னு ஏதோ கேட்கும் அப்புறம் ஃபுல்லா உறங்குதான் இருக்காங்க கடைசி இது மட்டும் கரெக்டா கேட்டுறாங்க அடிக்கடி கேட்டதுனால வாழ்க வளமுடன் அப்படின்னு கேட்டா நேரம் நிமிந்து உட்கார்ந்து கடைசியே கைய தேய்ச்சி அவன் எங்க கோல்டு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா நேரம் தவத்திலேயே நேரம் சரியில்லை அப்புறம் வாழ்க்கையில அப்படி அதனால நீங்க வந்து எதை மெடிடேஷன் பண்றீங்களோ அத வந்து வாய்ப்பு இயற்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புல நீங்க அதை மீட் பண்ணணும் எனக்கு வந்து இந்த சூரியன் அப்படிங்கிற பிளானட்ல வந்து நல்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் வந்து மெடிடேஷன் பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு 4 வருடம் 3 வருடம் 2 வருடம் இருக்கும் 4 வருடம் வச்சுக்கிட்டோம் எங்க வீட்டில் வந்து நாங்கள் ஒரு பழைய ஓடு வீட்டில் இருந்தோம் அப்போ அந்த ஓட்டுக்கு கீழே ஒரு ஜன்னல் இருக்கும் ஜன்னல் பழைய ஜன்னல் உடஞ்சிருக்கும் ஜன்னல்ல வீடு வந்து ஈஸ்ட் பார்த்த வீடு அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு காலைல சன் ரைஸ் ஆகும்ல
அப்ப அந்த சன்லைட் அந்த ஹோல் வழியா வரும். ஹோல் வழியா வரும்போது அது கோல்டன் கலர்ல இருக்கும். கண்ணை நம்ம கண்ணை திறக்கும், அந்த கண்ணை திறந்து பார்க்க அது வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. அப்ப கண்ணு கிட்ட அது படும்போது நல்லா இருக்கும். நம்ம கண்ணுக்கு கிட்ட உள்ள லைட்டும் அந்த லைட்டும் இணையறது போல இருக்கும், நல்லா இருக்கும், ஸ்லாஸா இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருக்கிறது. அப்ப ரீசெண்டா எங்க வீட்டு, இப்போ நாங்க ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில இருந்து ஈஸ்ட் பக்கம் பார்த்தா காலையில மெடிடேஷன் முடிச்சுட்டு டோரை திறந்தோன்னா சன் ரைஸ் ஆயிட்டு இருக்கும். 6:30 கரெக்டா, 6 to 6:30 ரைசிங் டைம் இந்த சம்மர் டயத்துல. விண்டர் டயத்துல சரியா தெரியாது, பின்னாடி சன் செட்டும் தெரியும். அந்த செட் வீட்டை சுத்தி கொஞ்சம் வயல் இருக்கு, அதனால அப்படி. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சூரியனை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா, பார்த்துட்டு கண்ணை மூடுனா அந்த சூரியன் வந்து அது வந்து ஹை லைட்லாம் நம்ம உடலுக்குள்ள அதே கலர்ல உடலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கண்ணை மூடுனீங்கன்னா அது உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க திருப்பி கண்ணை இருத்தி மூடிலாம் பார்த்தீங்கன்னா அது உங்க உடலுக்குள்ள அப்படியே பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். நான் அதை விளையாட்டா அப்படிலாம் செஞ்சு பார்க்கும்போது ராதா சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு தடவை சொன்னாங்க, சூரிய யோகா அப்படின்னே ஒன்னு இருக்கு. நானும் ராதா சார் ஏற்கனவே அதுக்கு போயிருக்கோம், சும்மா ஒருத்தர் பார்க்கறதுக்கு போனோம். அவர் ஒரு வெள்ளி காயினை இங்க குத்தி சூரிய ஒளிய பார்க்கலாம் சொன்னார்னு வச்சுக்கிட்டீங்களேன், அதை திருப்பி அண்ட ஞாபகப்படுத்தினார், நீ மறந்துட்டே அப்படின்னு ஞாபகப்படுத்தினாங்க. அப்ப அந்த சூரியனுடைய லைட் உள்ள போகும்போது சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான கதிர்களுக்கு என்ன தன்மை இருக்கு, ஆளுமை திறன் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஆளுமை திறன் ஏற்படுமா இல்லையா, நேர்மை குணம் ஏற்படுமா இல்லையா, கெப்பாசிட்டி உங்களுடைய என்ன திறன், நிர்வாகத்திறன் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இப்ப இப்படி ஒவ்வொரு மெடிடேஷனும் வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்கிறத வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களா சிந்திச்சு அதையோடு இணைந்து மெடிடேஷன் பண்ண மெடிடேஷன் உங்க விரைவில் பயன் கொடுக்கும், மிக விரைவில் பயன் கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க இயற்கையோடு இணைந்து இருக்கும்போது அல்லது இந்த தியானம்லாம் பண்ணி உங்க மனம் கொஞ்சம் நல்ல சமநிலையில் இருக்கும்போது, இப்படிலாம் நிறைய நாள் இப்படி பண்ணி 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 சாதாரணமா இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் யூ ஆர் மெர்ஜிங் வித் நேச்சர், ஆல்மோஸ்ட் யூ ஆர் மெர்ஜிங் வித் நேச்சர் த்ரூ மெடிடேஷன். அது நேரத்தில் சிந்தனை நிறைய சத்சங்கம் கேட்டு நீங்க சிந்தனையில தெளிவுபட்டுறவரா இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் சங்கடம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா விடுங்க, இப்படி சரியாயிரும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ, முக்கியமான ஆள் இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ ஏதாவது சொன்னீங்கன்னா, நீங்க சொன்னதுனாலயான்னு தெரியாது, இயற்கையானு தெரியாது, அவனுக்கு மன சமாதானம் ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அதனாலதான் நிறைய பேர் மகான்களை பார்க்க போறாங்க. பார்க்க போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மனநிலை வந்து சமநிலை, நம்ம மனநிலை உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில சமநிலை மனிதர்களை பார்க்கும்போது நம்ம மனம் சமாதானம் அடையுது. ஒரு இடம் இருக்கு, இங்க இருந்து அங்க சந்தன பத்தி கொளுத்தி வச்சிருக்கு, நீ அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று அவங்க மேல சந்தன வாசம் தானே அடிக்கும், அது போல உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், அது ஒரு ஃப்ரீக்குவன்சி லெவல்ல கிடைக்கும். இப்படி ஈச் அண்ட் எவ்ரி மெடிடேஷன், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் மெடிடேஷன், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் மெடிடேஷன் மகரிஷி வந்து நிறைய ரகசியங்களை வச்சிருக்காங்க. மகரிஷி வந்து நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டாங்க, அதாவது வாழ்வியல் தத்துவம், இயற்கை தத்துவம், மேக்னட்டிக் தத்துவம், காந்த தத்துவம், அதுக்கப்புறம் வந்து எண்ணங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு, மனம் பத்தி சொல்லியிருக்காரு. இப்படி அக்வேர ஆணி வேற பிரிச்சு எளிமையா சொன்ன மகான் யாரும் இல்லை, இந்த அளவுக்கு எளிமை. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதத்துலாம் இருக்கு, அது புரிந்து கொள்வது கடினம். அதனாலதான் அவரை வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொன்னாங்க. அவ்வளவும் பண்ணி வச்சதுனால நிறைய பர்டிகுலரைசேஷன் பண்ணல வேதாத்ரி மகரிஷி. அந்த பர்டிகுலரைசேஷனை நம்ம தான் பண்ணிக்கிடணும். நம்ம அதை படிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள 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 போய் என்ன, அதாவது நம்ம அறிவுக்கு உள்ளாக போய் மனதிற்கு உள்ளாக போய் அது என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு சிந்திச்சு 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 செயல்பட செயல்பட நம்ம வாழ்க்கையில வெற்றியும் நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சியிலையும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, சும்மா ஞானதானம் பண்ணனீங்கன்னா இல்ல. இந்த மெடிடேஷன்ல உள்ள ரகசியங்கள், இயற்கையில உள்ள ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சு நீங்க கஷ்டப்படணும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சார்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு தண்ணிக்குள்ள இருந்து சாதகம் பண்ணி பார்ப்பாங்க,
அப்படி செஞ்சு பார்ப்பாங்க, மெடிடேஷன் இப்படி செஞ்சு பார்ப்பாங்க, தனாகரசனம் இப்படி செஞ்சு பார்ப்பாரு, அப்படி செஞ்சு பார்ப்பாரு. அப்புறம் கண்ணு ஒரே இதுல கண்ணை மூடி ஆக்கணையிலேயே ஒரு மாசம் இருப்பாங்க. என்னுடைய நண்பர் வந்து எந்த தீய பழக்கமும் கிடையாது. அப்போ இன்னொரு நண்பர் தியானத்துல சேர்ந்து தீய பழக்கம் விட்டுட்டாரு. அப்ப இப்ப அவனுக்கும் இவனுக்கு டிஃபரன்ஸ் இல்ல, அப்படித்தானே? ஏற்கனவே ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் தீய பழக்கங்கள் விட்டு நல்லவனா மாறிட்டான். அப்ப அவன் அந்த ஆள் பார்த்தாரு டீ காஃபி எல்லாம் குடிக்கிறத விட்டாரு, இவனும் டீ காஃபியை குடிக்க போட்டி கிடையாது, தற்செயலா விட்டாங்க. அவன் யோசித்தா அப்ப நம்ம இன்னும் நம்மள ஷார்ப் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தான். ஒரு வருஷம் மௌனம். அவங்க வீட்டில் அது ஹேபிச்சுவல், அவங்க வீட்டில் எல்லாருமே மெடிடேஷன் பண்றவங்க தான் இவனை விட்டுட்டாங்க. சரி இருந்துக்கோனா, தொழில் வந்து வீடியோகிராஃபிங்கிறதுனால கூட நாலு பேர் இருக்கிறதுனால சைகையிலேயே சொல்ல ஒரு வருஷம் மௌனமா இருந்தான், அப்படியே இருந்தான், ஜம்முன்னு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கவலைப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இப்படி பிரச்சனை அப்படின்னு அவன் கவலைப்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு மனைவி வந்து வாச்சாங்க, நல்ல மனைவி, அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி, ஏற்ற பிள்ளைங்க. இன்னைக்கும் அப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கேன். என்ன மாதிரி சிக்கல் இருந்தாலும் அவன் சாமதரும், அது ஒரு லெத்தார்ஜிக்னஸ் சொல்ல முடியாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஆனா பெரிய பிரில்லியன்ட்னு கிடையாது, அவன் அவனுடைய ரூட்ல கரெக்டா இருக்கான், அவ்வளவுதான். பெரிய திங்கர்னு சொல்ல முடியாது, ஆனா அவனுக்கு இதை பத்திய நாலெட்ஜ் இருக்கு, அப்படிலாம் சொல்லலாம். அப்போ ஒரு விஷயத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஆழ்ந்த முடிவுகள், இந்த விஷயங்கள்லாம் கண்டு கொள்ளும் பொழுது இதுல கிடைக்கக்கூடிய ரகசியங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதை கிரியா யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியா, கிரியேட்டிவிட்டி இன் யோகா, கிரியேட்டிவிட்டி இன் இன்டீரியர் டெக்கரேஷன், கிரியேட்டிவிட்டி இன் ட்ரெஸ் சென்ஸ், அப்படி நிறைய இருக்குதா இல்லையா? இந்த பையனுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு, அவன் வீட்டில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு சொல்றோம். அப்போ அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது தனி விஷயம். அந்த ஒரு படத்தை பார்த்தா அதனால நம்ம கண்ணு அசையாது, இதுவா அதுவான் இருக்கும், அப்புறம் ஞாபகம் இருக்கும், அந்த வீட்டுக்கு போனா அந்த படத்தை பார்ப்போம். கிரியேஷன் இருந்தா தானே பண்ண முடியும். அதே போல கிரியேட்டிவிட்டி, கிரியா யோகா, கிரியேட்டிவிட்டி இன் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன், அவங்க அதில் புதுசாக கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, எப்படி இருக்கு, யாருக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். சிலருடைய உடல் தகுதி அல்லது அஸ்ட்ராலஜிக்கல் தகுதியை பொறுத்து சில கோள்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த நபரை நம்ம போய் சந்திக்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் மோடு ஏற்படலாம். சரியா, இப்படி மெடிடேஷன்ஸ் உள்ள நம்ம போய் சிந்திச்சு தியானம் பண்ணணும், நமக்கு அதை நல்லா நம்மளே பயன்படுத்திக்கிடணும். இதெல்லாம் சரி, நாங்க வந்து எங்க வீட்டில் இப்போ ஒரு பொருள் காணலை தேடணும் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு டார்க்னஸ்ல, கண்ணை மூடி ஒரு டார்க் டக்குன்னு கொண்டு வரும், சும்மா விளையாட்டா பண்ணதான், கண்ணை மூடி ஒரு டார்க், அப்புறம் அந்த பொருளை நினைப்பேன். இந்த பாட்டிலை காணும், இந்த பாட்டிலை காணும்னு இந்த பாட்டிலை மட்டும் நினைப்பேன். டார்க் மைண்டில் பாட்டிலை மட்டும் நினைக்கும் போது அடுத்த செகண்ட் வந்து பாட்டில் பக்கத்தில் ஏதோ தெரியும், அது ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு வச்சுக்கிடும். இப்போ இந்த பர்ஸ் மாதிரி ஏதோ தெரியுதுன்னா பர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் பாட்டில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து நான் ஒரு நாள் விளையாட்டா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது செஞ்சேன். அப்போ ஒரு எல்லோ ஃப்ளவர், சும்மா தேவையில்லாத விளையாட்டு தான், இந்த பழைய ஜான்ஸ் காலேஜில் படித்த புத்தி மெடிடேஷனில் வேலை செஞ்சால் பைக்கில் போய்கிட்டு அடி கண்ணை மூடின உடனே ஒரு டார்க்னஸ், நல்ல டார்க் டார்க்னஸ்ல ஃபர்ஸ்ட் விசிபிள் ஆனது ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர், நிறைய வீட்டில் வச்சிருப்பாங்க அந்த ஃப்ளவர் அப்படியே கொத்து கொத்தா. ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு இடத்துல டேன் பண்ண உடனே அதே எல்லோ கலர் ஃப்ளவர் அந்த வீட்டிலேருந்து அப்படியே குவிஞ்சு கிடக்கு, அதே தான் அதே சைஸ்ல அப்படியே கிடக்கு. அப்ப நான் புரிஞ்சது என்னன்னா, நம்ம மனம் வந்து டார்க்னஸ், டார்க்னஸ்னா ஆல்மைட்டி சுத்தவெளி, இதுக்கு போகும்போது சுத்தவெளிக்கு போனோம்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் விரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ விரிஞ்சு இருக்கிற இதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நியரஸ்ட் ஒன்று அதை காட்சி கொடுக்கும்னு தெரிஞ்சது. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சாம்பிள் மெடிசின் வந்து அடுக்கி ஒரு பெரிய பெரிய காட்டன் பாக்ஸில் அடுக்கியிருக்கு. இப்போ அதை ஒன்று எடுக்கணும்னா எல்லாத்தையும் போட்டு உழப்பணும். அப்போ நான் திருப்பி கண்ணை மூடி எப்டம் அப்படின்னு அந்த மெடிசின் பேர் எப்டம் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு அந்த பாக்ஸை நினைக்கும் போது அது கூடயே வேற ஒரு மெடிசின் பேரும் தெரியுது, ஏபி கேப் அப்படின்னு தெரியுது. பார்த்தா ஏபி கேப் இருக்கு. அந்த ஏபி கப்பை மட்டும் எடுத்து எடுத்து
கொஞ்சம் எடுத்த பிறகு அதுக்கு கீழே எப்டம் இருக்கு. இது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது சொல்றேன். அப்போ உங்க மனம் வந்து தூய்மை அடையும் பொழுதோ இயற்கையோடு இணையும் பொழுதோ நீங்க வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும். எதுக்குள்ளையாவது பெனிட்ரேட் பண்றது அப்படிலாம் பண்றது அப்படிலாம் செய்ய முடியும். சரியா? இதுலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா முக்கியமான இடத்துல நம்ம இதை பயன்படுத்தலாம். எங்கேயாவது பயன்படுமா இருக்கும் யாருக்காவது? அப்ப இவ்வளவு விஷயம் மெடிடேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு மெடிடேஷன் என்ன செய்வோம், ஆழமா செய்வோம். இல்லாட்டா கடமைக்கு செய்தால் பலன் இல்லை. சிலவங்க எக்ஸசைஸ் செய்யணும்னு நினைப்பாங்க, ஒரு நாள் ஆரம்பிப்பாங்க, கை பயிற்சியில் எப்படியும் ஆரம்பிப்பாங்க. சில வலது கையோட முடிச்சிருவான் இந்த வாரம் அப்படின்னு, அப்ப அடுத்த வாரம் இடது கை அப்படின்னு அப்படி நிறைய பேர் இருக்காங்க. சில அதனாலவே நான் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு நாள் எல்லா எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம், திங்கக்கிழமை கை பயிற்சி, செவ்வாய்க்கிழமை எக்ஸசைஸ் செய்யாம நிறைய பேர் இருக்காங்க, செவ்வாய்க்கிழமை கால் பயிற்சி, புதன்கிழமை மூச்சு பயிற்சி, இப்படி செஞ்சுட்டே இரு. அப்பவும் மிஸ் ஆயிரும், அவனுக்கு முதுகு வலி இருக்கும். இப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் புதன்கிழமை செய்வான், வியாழக்கிழமை மறந்துடுவான், அப்புறம் வெள்ளிக்கிழமை உள்ளது வியாழக்கிழமை செய்வான், என்னெல்லாமோ செஞ்சு மகராசனம் வர்றதுக்கே அவனுக்கு 3 மாசம் ஆயிரும். அப்புறம் முதுகு வலி எப்படி தீரும்? அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வந்து, ஏ என்னப்பா ஒன்றும் சரியில்லை. அப்ப நான் சொன்னேன், நீ நாளைக்கு இந்த கைப்பயிற்சி கால் பயிற்சியெல்லாம் செய்யாத, ஸ்ட்ரைட்டா மகராசனம் அப்படின்னு. அப்ப அவன் காலையில எந்திரிச்சு தியானம் ஒண்ணுமே கிடையாது, நேர பல்லு தெரிஞ்சு டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து மகராசனம் அப்படி செஞ்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முதுகுவலி சரியா போயிட்டு, கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு மகராசனமும் செய்யணும், முதுகுவலி சரியா போயிட்டு. இப்ப அவன் முதல்ல செய்யறது மகராசனம் தான், அப்புறம் தேவைப்படுற எக்ஸசைஸ் என்னைக்காவது செஞ்சுக்கிட்டான். இப்ப அந்த மகராசனம் செஞ்சதுனால அவனுக்கு முதுகுவலி நல்லா போயிட்டு. அப்ப எதையாவது ஒன்னு டீப்பா செஞ்சாதான் அதுல உள்ள பலனை நம்ம அடைய முடியும். எதையுமே மேலோட்டமா செய்யறதுனால பலனை அடைய இயலாது. முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த மாதிரி யோகா பயிற்சி எல்லாம் நிறைய பேர், நிறைய இந்த சாமிஜி மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்காங்களே, எல்லாரும் கரெக்டா செய்வாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் சொன்னாரு, ரெண்டு பேர் கரெக்டா செய்வாங்க, யாரு அப்படின்னு. அது வேதாத்ரி மகரிஷி, அவர் ஜக்கி வாசுதேவன் சொன்னாரு. ஜக்கி வாசுதேவ் ரெண்டு பேரும் அவங்க சொல்லிக் கொடுத்தானே, அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா செய்வாங்க, நம்ம செஞ்சா உண்டு செய்யாட்டா உண்டு அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஃபுல்லா செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு இதுலதான் செய்வோம். அப்போ உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் நம்ம டீப்பா போக போக தான் நமக்கு அது நன்மை தரும். இப்ப நீங்க தியானத்துல ஏதாவது உங்களுக்கு தேவையா இருந்தா கேளுங்க. ஆமா ஆமா, அதாவது ஆமா மூலாதாரம், அதாவது எண்டோகிரைன் கிளான்ஸ் நம்ம பாடியில் இருக்கு, நாளமில்லா சுரப்பிகள் சயின்ஸில் சொல்றோம். ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சக்ராஸ்ன்னு சொல்றாங்க, 9 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த அது சுழல்வதன் மூலம், அந்த சக்கரம்னு அது சுழல தானே செய்யுது, அந்த அது வந்து சூக்கும உடல்ல உள்ளது. அந்த சக்கரங்கள்ங்கிறது சூக்கும உடல்ல தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு எனர்ஜி, எப்படி சொல்லலாம், ஜெனரேட்டர்ஸ் மாதிரி, எனர்ஜி ஜெனரேட்டர்ஸ் மாதிரி. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம், இது 7 சக்கரங்கள் உடல்ல இருக்கு. இந்த 7 சக்கரங்களும் நல்லா இயங்கும் போது அந்தந்த பகுதியில் உள்ள உடல் உறுப்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். ஒன்று, இப்ப மூலாதாரம் வந்து நல்ல மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, நிலம் இருக்கு பார்த்தீங்களா, நிலம், நிலத்தை பற்றி ஒருத்தர் அறியணும்னு நினைச்சார்னா நிறைய தடவை மூலாதாரம் தவம் பண்ணார்னா நிலம் சார்ந்த அறிவு அவருக்கு கிடைக்கும். ஒன்று, மூலாதாரத்தில் தவம் பண்ணா அமைதி கிடைக்கும், அப்புறம் பிரிண்ட் கொஞ்சம் நீங்கும். அதுக்கப்புறம் மூலாதாரத்தில் எப்படி துரியாதீதத்தில் நம்ம கனெக்ட் ஆகிறோமோ மூலாதாரத்தில் இருந்தும் இயற்கையோடு கனெக்ட் ஆகலாம். இப்படி இந்த பலன் கிடைக்கும். குறிப்பாக மனிதன்னு சொல்லும்போது மனதுக்கு அமைதி கிடைக்கும். ஏதாவது ஆராய்ச்சி விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது நிலம் சார்ந்த அறிவு அதில் கிடைக்கும். அப்புறம் சுவாதிஷ்டானம்னு ஒரு ஏரியா, சுவாதிஷ்டானம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட ஏரியா இருக்கு, அது இல்லையா, அந்த நீர் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் வந்து சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு.
அதுல நல்ல தவம்சம் என்பது நீரை பற்றிய அறிவு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆகாயம் இதை பற்றிய அறிவு அஞ்சு கிளாண்ட்லயும் கிடைக்கும். சரியா? அது போக சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து உடலை விட்டு வெளியேறிய ஆவிகளின் தொடர்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அந்த சுவாதிஷ்டானத்துல எல்லாத்திலையும் ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ண, அதுல ஒரு நிமிஷம் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த ஆவியும் தொடர்பு வராதனால அதையும் ரெண்டு நிமிஷம்னு மாத்திட்டாங்க. சரியா? ஆமா, நம்ம கிட்ட ஆவி வந்து இவன்கிட்ட சேரதோட நம்ம தனியாவே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கான்னு தெரியல. அப்படி அதுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட உடல் விஷயத்தை சரி பண்றதுக்கும் இந்த மாதிரி சோல் கூட கனெக்ட் ஆகிறது அந்த மாதிரி இதுக்கும் உபயோகமா இருக்கும். ஆக்சுவலா அந்த கிளாண்ட் வந்து ஒரு வடிவம் சொல்றாங்க. மூலாதாரம் வந்து ஒரு அந்த பாக்குறதுக்கு ஒரு நாலு பிரிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நாலு, அது வந்து ஒரு நாலு இதழ் கொண்ட மலர் போல இருக்கும். அதனுடைய கலர் வந்து ரெட்டு விப்ஜியா இருக்குல்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இயற்கையினுடைய கலர் தான் அங்கேயும் இருக்கு. உடல் உள்ளுறுப்புக்கும் அந்த கலர் இருக்கு. அப்போ மூலாதாரம் வந்து நான்கு இதழ் கொண்ட ஒரு மலரை போல, சிவப்பு நிற மலரை போல இருக்கு. மனதிற்கு அமைதியும் மண் பற்ற அறிவும் கொடுக்கும். சுவாதிஷ்டானம் வந்து ஆன்ம தொடர்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. ஆரஞ்சு நிற மலரை போல தோற்றம் அளிக்குது. ஆறு இதழ் கொண்ட ஆரஞ்சு மலரை போல தோற்றம் அளிக்குது. நீர் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் சரியாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மணிப்பூரகம். மணிப்பூரகம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி. ஏற்கனவே பேங்க்ரியாஸ் இருக்குது, லிவர் இருக்கு, என்சைம்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே சாப்பிட்ட உணவை செமிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதே நேரத்தில் மணிப்பூரகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வெப்பம், உடலினுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு, இந்த வயிறு சிறுகுடல் இந்த உறுப்புகள் எல்லாம் சரி பண்றதுக்கு பயன்படுது மணிப்பூரகம். இது வந்து பத்து இதழ் கொண்ட எல்லோ நிற மலரை போல இருக்கு. அப்புறம் அநாகதம், நெஞ்சு குழி பகுதி. இதயம், இருதயம்னு ரெண்டு வேர்டு இருக்கு. இருதயம் சொல்றது நம்ம ஹார்ட், இதயம் சொல்றது அநாகதத்தை குறிக்கக்கூடியது. இயேசுநாதர் படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, ஆஞ்சநேயர் இதே மாதிரி காமிப்பாங்களா? அது இருதயம் இல்ல, லவ் இந்த இடத்துல. அதனாலதான் உங்களுக்கு யார் மேல அன்பு உள்ளவங்க மேல ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஹார்ட் துடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அநாகதத்தினுடைய வேலை. அது வந்து இதய கமலம் சொல்லுவாங்க அநாகதத்தை, இருதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க அநாகதம். அநாகதத்துக்கு மட்டும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் உண்டு. அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பனிரெண்டு இதழ் கொண்ட மலர் போல அது தோற்றம், பச்சை நிற மலர் போல தோற்றம் அளிக்குது. அன்பிற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கு, உணர்விற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கு. இருதயத்தோட அந்த கிளாண்ட் தொடர்புல இருக்குது. அது அந்த இது செய்யும்போது காற்று சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. அந்த கிளாண்ட்ல நீங்க தொடர்ந்து தவம் செஞ்சீங்கன்னா லங்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஹார்ட்டினுடைய இயக்கம் நல்லா இருக்கும். நீங்களும் பிறரிடம் அன்பாக இருப்பீங்க, பிறரும் உங்களிடம் அன்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிதான். அதுக்கப்புறம் விசுத்தி, இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வாயை திறந்து ஆகாயத்தை காமிக்கிறாரா இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் காமிப்பார். இந்த பாயிண்ட்குள்ளதான் ஆகாயத்தை காமிக்கிறதா வருது. அதுக்கப்புறம் பரமசிவர் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு விஷம் இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா, நம்ம எல்லாருக்குமே அந்த இடம் இருக்கு. நீலகண்டன் சொல்றது எல்லாருக்குமே இருக்கு. நம்ம டான்சில் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டான்சில் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள விஷத்தை வந்து ஃபில்டர் பண்ணு, ஃபில்டர் பண்ணு. அதாவது சில நேரம் ஃபில்டர் கூடிட்டுனா டான்சில் ஆபரேஷன் பண்றோம். அந்த இது அந்த இடம் அந்த இடத்துலதான் இருக்குது. ஆகாயத்தை பற்றிய விஷயங்களும் இந்த இடத்துலதான் இருக்கு. அது வந்து ஆகாயத்தை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், அல்லது எனர்ஜி இன்வோக் பண்றதுக்கு இதை பண்ணிக்கலாம். இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது, மனம், பியூர்லி மைண்ட். அப்புறம் இது வந்து இறைவனோட இணையக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்து ஏழு முடிஞ்சது. இதை வந்து வேதாத்திரி மகரிஷி எழுநிலை கம்பம் அப்படின்னு சொல்றது. ஏழு பாயிண்டுகள் நிறைந்த ஒரு கொடி கம்பம் மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் மிடில் பாயிண்ட், அப்புறம் சக்திகளம், சிவகலம், சக்தி ரெண்டையும் அந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்பது மையம். இதை வந்து இது ஒரு முழுமையான மெடிடேஷன், எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான மெடிடேஷன், ஒரு லாங் மெடிடேஷன். நல்லா இருக்கும், நல்லா பண்ணலாம். அந்த மாதிரி கிளாண்ட்ல பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கலாம், கிரியா விஷயங்கள் கிடைக்கலாம்.
வேற இவ்வளவு மெடிடேஷன் சொன்னா எதை பண்ணது அப்படின்னு ஒண்ணு இருக்குண்ணே. நம்ம 9 மையம் பண்ணா எல்லாமே கவர் ஆயிடும். ஆமா ஆமா, ரெண்டு நாள் கழிச்சு போங்க. இல்ல அது ஒரு நம்ம பல நம்ம யாராவது மெடிடேஷன் நல்லா பண்றவங்க எங்கேயாவது போனா எதையாவது பர்டிகுலரைசேஷன் பண்ணும்போது இது டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், இது இப்படி அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்க வேணா அஸ்வினி முத்திரை ஒரு 5-6 அஸ்வினி முத்திரை போட்டீங்கன்னா சரியா போகும். வேற அந்த மாதிரி எனர்ஜி லாஸ் ஆகுங்கிறதுனாலதான் மூலாதாரத்தில் வைக்க சொல்றாங்க. முடிஞ்சா வைங்க. சிலர் மூலாதாரத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஆக்கினை அடிக்கடி செஞ்சு பழக்கம் இருக்கனால ஆக்கினை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா போய் நின்றுட்டு. புதுவை இறந்த வீட்டுகள்ல உணர்ச்சி வசப்பட வேண்டியது இல்லை. இந்த பொம்பளைங்க கொஞ்சம் கூடுதலா உணர்ச்சி வசப்பட்டு ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும், எப்பா இப்படிலாம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கே பார்த்துட்டு இருப்போம், நமக்கே கண்ணீர் வந்துடும். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அன்பானவங்க இருப்பாங்க, இல்லாமல் இறந்த வீட்டில் அன்புடைய இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் சிலவங்க, எனக்கு ஒரு தங்கச்சி ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து என்கிட்டலாம் நல்லா பாசமாக இருப்பாங்க, நல்லா கூடுவேன், என்னப்பா ராஜா வா உட்கா இருப்பா அப்படின்னு நல்லா இருப்பாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க, போயிருந்தேன், நான் சும்மா அமைதியாக இருந்தேன். அப்போ அந்த தங்கச்சி பொண்ணு வந்து அழுது, அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிருங்கம்மா, நான் இப்பவுமே உங்கள் கூட வந்துடுறேன், அப்படி செஞ்சிருந்தேன் இப்படி செஞ்சதுன்னு அழுது ஓவர, எனக்கு யாரும் இல்லைன்னு எல்லாமோ சொல்லுது. எல்லாரும் இருக்காங்க, என்னமோ சொல்லுச்சு. நம்ம பார்த்தது நான் சும்மா நின்றுட்டு இருந்தவன் கண்டே கண்ணீர் வந்து தெரியாம அப்படியே நின்று, நிறைய கூட்டம் இருக்கலாம் நம்ம அப்படி நின்றுது. அதுக்கப்புறம் நாங்கள் பரியல் கிரவுண்டு சாரி அந்த இதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவோம்ல, அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க, முக்கியமானவங்க தானே இருப்போம் அப்படி நின்று பார்க்கும்போது அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கேக்கு, ஆனா உங்கள்கிட்ட ஒரு காஃப் சிரப் இருக்குல்ல, நீ அடுத்த வரும்போது கொண்டு வருவியான்னு கேட்டது. நான் மெடிக்கல் ரப்பு, என்கிட்ட ஒரு காஃப் சிரப் இருக்கு, அது நல்லா வேலை செய்யும் ஆயுர்வேதிக். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கேக்கு, ஆனா ஒரு காஃப் சிரப் இருக்கலாம், நீ அடுத்த நாள் அடுத்தால வருவே இல்ல, அப்ப கொண்டு வருவியான்னு கேட்டது. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கூட போறேன்னு சொல்லிச்சு, விட்டா போயிருப்பா போல நான் நினைச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த குளிச்சு தலையெல்லாம் தோத்திட்டு போன உடனே குளிச்சிருவாங்கல்ல, குளிச்சுட்டு எனக்கு கூட அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் சரியா தெரியாது, தலையெல்லாம் தோத்திட்டு அண்ணே கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு பேசிட்டு, ஆனால் இந்த காஃப் சிரப் மட்டும் அடுத்த தடவை வரும்போது கொண்டு வந்தது. இல்லடா இது 5 நிமிஷத்தில் அன்பு காணாமல் போயிட்டே இருந்தேன். ஒருத்தர் இறந்துட்டான்னா அதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு நம்ம மனசுல இருந்தா என்ன இருக்கு? அது இப்படி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். நானும் ராதாகிருஷ்ணையா ஒருத்தர் ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்காம ஹியூமரா பேசிடுவோம். அப்போ அந்த இறந்த வீட்டில் ஒரு பரபரப்பு, இறந்தவரை படுக்கப்பட்டிருக்கு, அவர் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது கொண்டு வைக்கணுமா பக்கத்தில். அப்போ அதை தேடுறதுக்கு பேனாவை காணாம் பென்சிலை காணும் அப்படின்னு சொல்லி கடைசி கண்ணாடி, அவர் கண்ணாடியை கொண்டு பக்கத்தில் கொண்டு வச்சாங்க. உடனே ராதா சார் சொன்னாரு, இதை போட்டு யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்க போறாரு அவரு அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் பயங்கர சிரிப்பு, கர்ச்சிப்பு வச்சு வாயை புத்திட்டு பேசாம. அது போல இந்த உலகம் வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட மாயில, அதான் அவர் மாயை மாயன் அடிக்கடி சொல்லுவார், சிக்கி இருக்கு. இயல்பா உண்மையிலே அன்பா இந்த வீட்டு சோகம் தீரட்டும், இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், உண்மையான அன்புட என்ன நினைப்பான். செத்த வீட்டில் கூட ஒரு மணி நேரம் அழுத உடனே சில வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க 4 பையன், மொத பையன் அளவே இல்லப்பா, கடைசி பையன் வந்தாம்பாரு ரோட்டு அங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பெட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பியிருப்பான் அவன், இவன் எங்கே இருந்திருப்பான், அழுதாம்பாருப்பா, சா என்ன பாசம்ப்பா அவனுக்கும்பா. முன்னொரு பையன் என்ன செய்வான், அந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு உதவி செய்வான், அதை தான் அன்பு. கஷ்டப்படுற வீட்டுக்கு ஏதோ உதவி செய்யாத அன்பு, அழுத வச்சு கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க பாருங்க. இப்படிலாம் இருக்கு, நம்ம செத்த எவனும் அழக்கூடாது,
பாப்பிட்டான் அப்படின்னு இருக்கணும். நம்ம உண்மையில அன்பு இல்ல, நமக்கு நம்ம சர்த்து கிடைக்கும் போது எல்லாம் அழுது தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். இவன் நம்மகிட்ட கடுப்பாலாம் இருப்பான், இவன் ஏன்டா அழுறான், அப்ப வேற மேட்டர் ஏதோ இருக்கு. அதனால எவனும் நம்மள்ட்ட அன்பா இருக்க வேண்டியதில்லை, நம்ம வேணா அன்பா இருப்போம், நம்ம ஏமாற போறது இல்ல. நம்ம வேணா நாலு பேர்ட்ட அன்பா இருப்போம், சார் உங்க மேல நான் ரொம்ப அன்பா இருக்கு, நான் வேண்டாம் தம்பி ஏற்கனவே நிறைய இருக்கு, வேணாம் வாங்கிக்கோ ஆளை விடு. நம்மளாம் என்ன நினைப்போம்னா, நம்மளை பத்தி உலகம் அப்படி நினைக்கணும் இப்படி நினைக்கணும். சும்மா ஒரு வயசானவர் என்ன பண்ண, இறந்த உடனே எல்லாரும் வருவான் வந்து அவர் போயிட்டாரு அப்படின்னு சிலவங்களுக்கு கற்பனை எல்லாம் இருக்கும், பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருக்கும், நான் சேர்த்த உடனே வெடி போடு அப்படிலாம் பழைய காலத்துல தாத்தாங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம அப்படியே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பாண்டு இருக்கக்கூடாது, அன்பு பாண்டு இருக்கக்கூடாது. போயிட்டாரா வாழ்க வளமுடன், வெரி குட் அப்படின்னு அப்படியே கிளம்பிடும். பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் மாயிலே இருக்கு, நம்ம விழிப்பு நிலையிலே இருக்கணும். விழிப்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு மரணம் இல்லை,